வணக்கம் வணக்கம் நீ சொல்றதுல பக்கத்துல சகலம் வந்து சொல்லுவான் சொல்லுங்க இது நான் சொல்றது சரி சொல்லுங்க அல்லை கொடுக்கின்ற செம்பண்ணும் அல்லை கொடுக்கின்ற செம்பண்ணும் சொல்றதுக்கு மட்டும் ஊம் ஓட்டுற மச்சாம் ஊம்பு கேட்டா போதும் அல்லை கொடுக்கின்ற செம்பண்ணும் நான் சொல்றது மட்டும் நல்லா கேளு ஆமான்னு சொன்னா போதும் அதானே ஆமா அல்லை கொடுக்கின்ற செம்பண்ணும் பாரதெல்லாம் சித்திர மாசத்துக்கு அந்த ஆண்டு தான் வைப்பாங்க சொல்லி அள்ளி கொடுக்கின்ற செம்பண்ணும் நான் சொல்றது பூரா முயற்சியா சொல்லி ஆமான்னு சொல்லு சரி சொல்லுங்க அள்ளி கொடுக்கின்ற செம்பண்ணும் அள்ளி கொடுக்கின்ற செம்மண்ணும் இந்த ஆடை எனக்கு ஒரு ஆதரவா இந்த ஆடையும் எனக்கு ஒரு ஆதரவா நான் துள்ளி திரிகின்ற வேலையில் என் துடுக்கு அடைக்கி என்னுடைய துடுக்க அடைக்கி என்னை பள்ளியில் வைக்கல என்ன பத்த பாதகா பாதகா படிச்சிருந்தா படிச்சிருந்தா இது என்ன ஊரு இது இதான் நாகலாம்பட்டு கிராமம் நான் அருணாம்பட்டுன்னு போயிட்டேன் முந்தான் சத்தியமா வந்த தனியா தான் பஸ்ஸில் வந்தேன் அருணா கொஞ்சம் எப்படிப்பா அஞ்சு வயசு எங்கோட்டு வைப்பாங்க அணமுறிச்சு வைப்பாங்க இல்ல பாடு வைப்பாங்கடா பள்ளிக்கூடத்துல வைப்பாங்க அஞ்சு வயசு வைப்பாங்க பாடக செல்ல வைப்பாங்க எப்படி கேக்குறாரு அறிவோம் அப்பா தம்பி முனியா முனியா நான் சொல்லக்கூடிய கல்வியை சொல் சொல் அப்படி இருந்து அறியணமோ அப்படி இருந்து சொல்றா அப்படின்னு சொல்றான் பரவாயில்ல அறிவோம் நன்றாக நன்றாக குருவே துணை குருவே துணை அவர் அறிவோன்னாரு ஆமா நான் சொன்னாரு கூடாது நான் பெருத்தவரோட ஒரு வரி மேல எக்ஸ்ட்ரா சொல்லணும் நான் பெருத்த பண்ணிக்காரன் பணக்காரன் மூணு தலைமுறை சொத்து இருக்கு திமிழ் வாடத்துல மூணு தலைமுறை சொத்து இருக்கு திமிழ் வாடத்துல பாத்தாரு அறிவானார் நாம சும்மாற கூடாது அப்படி சொல்லிட்டு விசுக்குன்னு ஏஞ்சி பாத்தாருக்கு பின்னாலும் அறிவோம் பாத்தியார் சூத்துல அறிவோம் அப்படின்னு சொன்ன பாத்தியார் கோவம் வந்துச்சு படா நெஞ்சாரு விட்டார் பாரு எனக்கு கோவம் வந்துச்சு ஓ நான் நல்லபடியாக வார்த்தை சொல்றான்ற ஆமா நீ அசிங்கமாக சொல்கிறாயே அப்படின்னு கோவம் பாஜர் கோவம் வந்து படார் ஒரு அடி அடிச்சாரு எனக்கு கோவம் வந்துச்சு என்ன சாதாரண அடிச்சிருப்பேன் அடிக்க போகணும் மூணு தலைமுறை சொத்து இருக்கு திமிழ் வாரத்துல வாரத்துல கோவம் அதிகமா வந்துச்சு எப்படி ஓடுறேன்
ஒரு நோட்ல அதாவது ஒரு நோட்ல ஒரு எழுத்து எழுதினா அந்த எழுத்தை பிரிக்க முடியாது, புரியுதா? அதுக்கு பேர் தான் படிச்ச சர்டிபிகேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த படிச்ச சர்டிபிகேட் ஏன்னா உன் புள்ள என்னுடைய பள்ளிக்கூடத்துல இருந்துன்னா இருக்கக்கூடிய அனைத்து பசங்களும் கெட்டுருவாங்க. கூட்டிட்டு போயிடும். அப்படித்தான் படிக்க வச்சேன், அப்படித்தான் படிக்க வச்சேன். இப்ப இப்ப நீ சொன்ன கதை உண்மைக்கா அப்படியே நேசரும் உண்டு. என்ன பண்ணிட்டான் பாஜார அடிச்சான்னு கூட்டுக்க வந்துட்டான். இன்னொரு பையன் என்ன பண்ண பள்ளிக்கூடம் போடானா பசங்க அடிக்குதுன்னு கூட்டுக்க வந்துட்டான். கையெழுத்து போறது எப்படின்னு தெரியாது. தெரியாது. அதே மாதிரி எருமாடே மேய்க்கிட்டோம். படிக்க மாட்டோம் வாத்தியார் அடிச்சான் வீட்டுக்கு வந்தியோ மௌன, இன்னும் எந்த பள்ளிக்கூடத்துலயும் ஒண்ணு கொண்டு சேர்க்க போறது கிடையாது. இன்னும் உனக்கு என்ன வேலை தெரியுமா? மாடு மேய்ச்சு இருந்தால் பட்டு உனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? தினந்தோறும் மாடு மேய்க்கிற வேலைதான். நல்ல வேலை எப்ப அது? ஊர்காட்டுல உனக்கு வேலை கிடையாது. ஆமா, 8 மணி ஆச்சுன்னா சாப்பிட்டுட்டு உடனே மாட்டை ஓட்டிட்டு கிளம்பணும். மாட்டு மேய்ச்சு முன்னா பாலாவும் தயிராவும் மோராவும் மோராவும் ரசமாவும் ரசமா சாப்பிட்டு இருக்கு சூத்து பெருக்கு. நாலு எருமாட்டை வாங்கி விட்டான், 10 எருமாட்டை வாங்கி விட்டோன்னு மாட்டை ஓட்டிட்டு எங்க போவோம்? மாட்டை ஓட்டிட்டு மாடு மேய்க்கிற புலி கூட வயகாட்டுக்கு மாடு மேய்க்க போனேன். மாடு மேய்க்கிற புலி ஏன் பிடி குடிச்சிருக்கு? நான் சாதாரண ஆளா, 3 தலைமுறை சொத்து இருக்கிற திவர் வாடத்துல அவனு பிடி குடிச்சானு. முதல் அன்னைக்கு நான் துண்டு பிடி பொறுக்கினேன், அவன்கிட்ட பொறி குடிச்சிட்டு வந்தேன். 2வது கட்டுப்பிடி வாங்கினேன், 3வது கோலாட்டு என் புலாட்டு வாங்கினேன். கோல்டு பில்டர் வாங்கினேன்.
மாடு மேய்க்கிற புள்ளி எம்எல்ஏ பிடி குடிச்சது, துண்டுபிடி பொறுத்துன, ஆமா கட்டுப்படி வாங்கின, கோல்டு பெல்ட் வாங்கின, அதுல ஒரு தலைமுறை ஒழிஞ்சு போச்சு, ஒரு சொத்து, ஆமா இன்னும் இருப்ப ரெண்டு தலைமுறை சொத்தாச்சு, அது இவ்வளவு சொத்து நேரா புல கடிச்சாங்கிட்டு போனா ஒரு தலைமுறை ஓஞ்சி போச்சு ஒரு தலைமுறை சொத்து அது சொல்லிட்டு மறுபடியும் அங்க போறேன் நேரம் வயசு பொண்ணு மேல கை வச்சேன். ஐயோ அதே சொல்றேன், வயசு பொண்ண மேல கை வச்சு ஒண்ணு அங்க இருந்தெல்லாம் சேர்ந்து மறுக்கி குடும்பத்தை கொண்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே நம்மளுக்கு இருக்குது ஒரு புள்ள பெத்த தாய் தாப்புன்னு சொல்றாங்க, இப்பேற்பட்ட தொழில் செய்துட்டு இனிமே என் வீட்டுல உனக்கு வேலை இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பாட கொண்டாட வச்சா அப்படின்னு அப்பங்க சொன்னாங்க. இனிமே இந்த ஊர் வச்சிருக்கூடாது சொல்லிட்டு நான் குடும்பம் பார்த்து அவங்க ரெண்டு பேரும் இதை நினைச்சு பார்த்து ரெண்டு பேரும் நின்று இடத்த உயிர் விட்டாங்க. இறந்து போயிட்டாங்க. இவங்களை அடக்கி பத்து பச்சா பணம் இல்ல, பச்சு ஒரு விட்ட வீடு வீடு அந்த வீட்டு அடமானம் போட்டு இவங்களை ஏமகடங்கள் செய்த உடனே 16 நாள் என்ன வரும் கர்மகாரியம் நடக்கும். யாருக்கு யாருக்கு வரும் நடக்கும் அப்படி சொல்லு. இனிமே எனக்கு வர மேலே சொல்றேன், காரியத்தை நினைக்கி காசு தடுத்து விட்டு வீட்டு வாசலுக்கு போனேன். ஆமா வீடு அடமானம் விடுவானா? வீடு அடமானம் போட்டுருக்கானே. ஆமா பால் காசு இருப்பா, நீ கொண்டு போய் கலசத்தை கொண்டு போய் வச்சா விடுவானா? விடுவானா? செருப்பால அடிச்சிருந்தாங்க. யாரா என்னி கேக்குறான்? அதை எடுத்து வண்டி ஊர் திண்டிவனத்துல கரும்பேட்டா உண்மையிலுமே மொன மெட்ராஸ் போனேன். போற வயல பசி அதிகமாச்சு, காதை அடிக்குது, கண்ணை போக்குது, பத்து பைசா பணம் இல்ல. போற வயல 5 ரூபா காசு கீழ கிடந்துச்சு, 5 ரூபா கீழே கிடக்குது. அன்னைக்குதான் அந்த படத்தோட அருமை பெருமை தெரிஞ்சு கிடுகிடுன்னு ஓடி ஓடி அந்த 5 ரூபா வயல போட்டுக்கிட்டு கொஞ்சம் தூரம் அடி வச்சு போனேன். நல்ல வாட்டமா போர்டு எப்படி ஒரு பக்கம் ஆண்பொம்மையும் ஒரு பக்கம் பெண்பொம்மையும் ஒரு கையில பக்கெட்டும் ஒரு கையில ஆப்பையும் வாட்டமா போர்டு வந்து இது பெருத்த ஹோட்டலாட்டம் இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு போனா அவரோட சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு வாசல் கிட்ட போன அப்பதான் ஒருத்த கொயா தூக்கி மாட்டிட்டு வெளியே வர்றான். போனா சாதம் கிடைக்குமா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டேன். உங்ககிட்ட எவ்வளவுப்பா பணம் இருக்குதுன்னாரு. பணம் இருக்குன்னு கேட்டாரு. 5 ரூபா இருக்குதுன்னு. இதே 4 பேர் அவனு வாங்கி பயில போட்டுக்கிட்டு இவர் என்ன நினைச்சுட்டாரு, இது சுத்தமான வடிகட்டின முட்டாளாட்டு இருக்குது, இவனுக்கு இந்த ஹோட்டல் விட்டாதான் சாப்பிட்டு வருவான் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த 5 ரூபா வாங்கி பயில போட்டுக்கிட்டு, தம்பி இதுல 9 ரூம் வரிசையா இருக்குது, 9 ரூம் வரிசையாகவே இருக்குது. ஆமா 8 ரூம் மின்னால ஆளு சாப்பிட்டு கொண்டே இருக்காங்க, சாப்பிட்டுட்டே இருக்கார்கள். லாயல் ரூமுக்கு போ, ஃப்ரீயா கட்டுக்குது. ஆமா வேணுங்க அப்படின்னாரு.
மறுபடியும் ஒரு தட்டு தட்டி பள்ளிக்கூடம் போட கைதுன்னு சொல்லி இருந்தா கிடையாது. இந்த பசங்க சிரிக்கிறவனும் பாரு, கொஞ்ச நேரம் கடை பார்த்தாலும் கொஞ்ச நேரம் சிரிக்கணும், கொஞ்ச நேரம் சிந்திக்கணும். ஏன்னா கரெக்டா பள்ளிக்கூடத்துக்கு போகணும், போகணும். அந்த மாதிரி நீங்களும் ஆகக்கூடாது, ஆகக்கூடாது. எழுத்து கத்துக்கணும். ஆமா, உங்களுக்கு ஒரு நேரம் அந்த கதையை சொல்லிக்கிறேன், சொல்லிருக்கிறேன். ஆமா, இது குருமா முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சியா? படிப்பு தான் இருக்கணும். சரி, அது மாட்டும். என்ன லைட் அரேஞ்ச்மெண்ட், என்ன சாலா மேலும் கட்டியாது செஞ்சு தாலுக்கா சேர்ந்த சேர்ந்த நாகலாம்பட்டு கிராமத்தில் அத சத்தி வருத்தி சமயம் பதினாறு என்று சொல்லக்கூடிய உமா மகேஸ்வரியம்மனுக்கும் சாரங்கிரிமலை ஆண்டு வரக்கூடிய முக்கன் பழுத்த பரமகடகளுக்கும் சேசபுத்தனா இருக்கக்கூடிய முருகபெருமானுக்கு அபிஷேக ஆதாரணங்கள் செய்து செய்து அவனை விதிகளா ஆக்கி கொண்டு வந்து அதோட விட்டால் பெருமதராது என்று என்றும் அதை இருக்கக்கூடிய உருதிருப்பேட்டை தாலுக்காவை சேர்ந்த சேர்ந்த மன்னிக்கணும் கள்ளக்குறிச்சி தாலுக்காவை சேர்ந்த அய்யனாரப்ப நாடக சபா சபா பாலகிருஷ்ணன் குழுவினரை கொண்டு வந்து கொண்டு வந்து இரண்டு இரவு கேளிக்கையாக வைத்திருக்கார்கள். அதுல சென்று இரவு போக இன்று இரவு தெருக்கூத்து நாடகம் நாடக நடிகர் நாடக நடிகர் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஆணுக்கு பெண்ணெட்டு ஆக மொத்தம் பதினாறு பேர் வந்திருக்கோம். ஆம்படியா முண்டாட்டி ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா வந்திருக்கோம். நல்லதான் நாடக நடிகர். ஆமா, ஆம்படியா முண்டாட்டி அவன் தான் அசல் கட்டை கட்டி. ஆமா, அவனா அவன் பக்கத்துல உட்காந்துக்கிறான், அவன் கொட்டை கட்டி. நான் யார் தெரியுமா? நான் தான் சூர வேஷம். நீ கட்ட கட்டாத, நீ என் கொட்டி கட்ட. பொட்டதான் வந்து நான் ஆணு வேஷம் சொன்னா எங்க நாடக நடிகர் ஆணெட்டு பெண்ணெட்டு சதியும் அதிகமாக கணவன் மனைவி டபுள் டபுளா ஜோடி ஜோடியா டபுள் டபுளா ஜோடி ஜோடியா வந்துருக்கோம். கணவன் மனைவோட ஆம்படியா முண்டாட்டி முண்டாட்டி ஆம்படியா டபுள் புள்ள வந்துருக்குறீங்க. சதி மதிமா நம்ம பொண்டாட்டி வந்துருக்குதா? பள்ளிக்கூடத்துல ஒரு ரூம் தனியா திறந்து போட்டு அதுல போய் ஆடலான்னு நடிகருங்கிறீங்க, நீங்க என்ன நாடகம் ஆடுங்க? ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம், சிவபுராணம், விஷ்ணு புராணம், இப்பேற்பட்ட காவியங்கள் எல்லாம் நடத்தி வருகிறோம். இதெல்லாம் யாரு பாக்குறது? சொல்லக்கூடிய மகாபாரதம் இதெல்லாம் யாரு பாக்குறது? காவியங்களையும் எங்களுடைய சிற்று அறிவு கேட்டியவா நடத்த வரும். சரி, இதெல்லாம் யாரு பாக்குறது? அமர்ந்திருக்கக்கூடிய இவங்க ஆட்டம் பாக்க வந்துக்கிறாங்க. பலகார பாய் மனுஷன் அந்த தாத்தா உக்காந்துக்கிறாரு, அவரு கேக்குறான் என்ன என்ன அப்ப வந்து உக்காந்துக்கணுங்க இருக்கான். அதே கட்டிக்காரர் சொல்ற, ராத்திரி பூரா எங்க வீட்டுல சண்டை, ராத்திரி ஏழு மணிக்கு நான் ரவ்வோன்னு குடிச்சிட்டு வந்து சண்டை குடிச்சு நீ வெளியே தள்ளிட்டேன் பொண்டாட்டி, அந்த டென்ஷன்ல இங்க ஒருத்த உட்காந்துக்கிற, நீ நண்டனா ஒண்ணி அழிப்போம் அப்படின்னாரு. அவதோட போச்சு. அந்த பாட்டி கேட்டான், என்ன பாட்டி இங்க வந்து உட்காந்துக்கிறங்க? அதே சொல்ற, அந்த சண்டை குடிச்சு ஒரு கோட்டை ஒன்றரை கோட்டை குடிச்சிட்டு வந்து என்ன சோறு குடும் போல நீ கூப்பிடுறான். அவங்க வீட்டுல பிரச்சனை, அதனால உங்க ஆட்டத்தை பாக்க வந்து அவங்க அவங்க கூத்து
கூட்டம் இருக்கு போய் என்னது உக்காந்து வீட்டுக்கு போய் குடும்பத்தை சஞ்சலத்தை தீக்க வந்துக்கிறாங்க. உங்க ஆட்டத்துல என்ன இனிமே இருக்குது? என்ன இனிமே இல்ல? இப்ப எல்லாம் கம்யூனிட்டி உலகம், கம்ப்யூட்டர் உலகம். நாளைக்கு கூட இந்த கரகம் ஆட்டமா? கரகம் ஆட்டம் தடா, கரகாட்டம், கரகாட்டமா. அத போல அதுக்குதான் அம்மா கூட்டம் இருக்கும். தம்பி, ஓ கம்ப்யூட்டர் உலகம் மாறி போச்சு. ஆமா, இப்ப எல்லாம் நெட்வொர்க் உலகம். ஆமா, அப்படியே செல்லிலே காசு போடுறா, செல்லிலே காசு எடுக்கலாம். நெய்வன பில்ற மட்டும் நேற்றுக்கு வளைகாப்பு போயிருந்த முந்தான ஆட்டோக்காரர் வந்துக்கிறேன், ஒரு ராத்திரி பாக்கு விடுன்னு கேக்குறான். எங்களுக்கு எல்லாம் மேட நாடகம், அது நாடகம், உங்க நாடகம் எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னே ஓரம் கட்டி முக்கன் படைத்த பரம கடவுளுக்கும் பார்வதிக்கும் விநாயக பெருமானை கை தந்தால் கைகொண்ட பலன். நாகலாம்பட்டு புண்ணிய சேஸ்திரத்துல மாதம் மாதிரி மகளிர் பெய்ய வேண்டும். ஆமா, குடிமக்கள் என்ன வரம்?
கேட்கிறார். குடிமக்கள் சேவாக இருக்க வேண்டும், குடிமக்கள் சேமாக இருக்க வேண்டும், பச்சை பயிர் வாடாம இருக்க வேண்டும். ஊர் பொதுமக்களுக்கோ எங்களுக்கோ எந்த குறைகளும் வரக்கூடாது. நீ கேட்ட வரகம் வரப்பிரகாரமே அதோ மாதம் மும்மாரி மழை பெய்து ஒன்பது நவதானியங்களும் ஒன்றோடு ஓங்கி சென்னல் ஓங்கி வெளியுமாறு அதோ அருள் பாலிக்கிறேன். இன்னொரு வர வேண்டும். என்ன என்ன நாடகம் மேடம் அமர்ந்து சாலகுற்றம் மேலகுற்றம் இசைக்குற்றம் இசைக்குற்றம் அகடகுமா நடிக்கும் பவன் குற்றம் பவன் குற்றம் எந்த குறைகளும் வராமல் மேடை விட்டு போகாமல் வரைக்கும் பாதுகாக்கணுங்க. அனைத்து குற்றங்களையும் பொறுத்து உங்கள் அனைவரையும் பாதுகாத்து ரட்சிக்கிறேன். மேடை விட்டு போக மாட்டியா? போக மாட்டேன். இவ்வளவு நேரமாக விநாயக பெருமானை வேண்டி வேண்டிய வரங்கள் எல்லாம் வாங்கிவிட்டு இப்ப வெறுங்க என்னடா நியாயம்? என்ன வச்சு படிக்கிறது இல்ல, எதனா படிக்கிறது இல்ல, எட்டாண்டு வச்சு படிச்சிரு விநாயக. எனக்கு பிடித்த கொள்ளு கொடிக்கட்டை ஒரு பொறி கொட்டுக்கடலை அவுலு இதெல்லாம் வச்சு பண்ணடா. ஆளுக்கடலை பொறிக்கடலை அதே இல்ல ஒரு பாயாசம் ஒரு பாயாசம் ஒரு பாயாசம் இல்ல கணக்குல போகுதுரா பாயாசம் ஒரு கிளாஸ் சரி இதெல்லாம் விட்டு தள்ளு இதெல்லாம் கூட எனக்கு வேண்டாம். ஆனாலும் எனக்கு பிடித்த ஆனா கரும்பு அதே கருப்பம் புள்ளாத வச்சு பாடு. ஒரு புல்லு கேக்குற விநாயகா ஒரு மலையில ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால 10 வருஷம் 5 வருஷம் மழை இல்லாத காரணத்து இப்ப ஒரு 5-6 வருஷமா நல்ல மழை பெய்யுது. பெஞ்சாலும் கரும்பு வைக்கிறோம், கரும்பு வைக்கிற பூரா தண்ணி நிக்குது, பூரா கரும்பும் பட்டு போச்சு. நான் ஒரே ஒரு புல்லு வச்சுக்கிறேன். கரும்பு பூரா இப்ப எங்க ஊர்ல தண்ணி இவ்வளவு சாயுது, கரும்பு வச்சு படைக்க முடியாது. ஆக கூட உனக்கு ஒரு புல்லு வேணும். அதனால எப்போதென்று விநாயகன் பாராமரிக்க நிலத்தில் அகடவடமாக பேசினாய் அல்லவா? அதோ இதே இந்த லைட் மரத்தில் நின்று நின்று அனைத்து ஆண் வேஷக்காரன் உதவட்டே சாகு. இப்படி சாகு நாடகவாதியார் வருவார், நாடக விளம்பரம் விளம்பரம் ஆமா நாடக விளம்பரம் Thank you.
கல்யாணத்துல பனிகறி உண்டா? கல்யாணத்துல கறி விட்டுரு, கல்யாணத்துல தலைக்கு ஒரு கோட்டு குடிப்பா. வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம். ஏதோ ஊர புள்ளி சாப்பிடணு பிறந்திருக்கிறோம். என்ன பண்றது, இன்னில இருந்து உனக்கு அரிசி வேலை தெரி போதா, பருப்பு வேலை தெரி போதா, கொண்டாடி சோறு வாங்கிட்டு உங்களுக்கு எல்லாம் புடிச்சிருக்கும். ஊரு ஊரா எங்க சோறு போடுறாங்கன்னு பக்கத்திலே ஊர் வந்தாலும் தலைக்காடி வச்சு கோயில் படுத்துக்கிறோம். அத போல என்ன தெரி போகுது நம்மளுக்கு? ஓ அப்படி எல்லாம் சரி. சூரசமாரம் சூரபத்மன் சமயம் என்னும் தெய்வான திருமணம். திருமணம் இப்பேற்பட்ட நாடகத்தை ஏதோ எங்க செட்டு அறிவு கட்டியவாறு வந்தோம். இதுல தாழ குற்றம், மேல குற்றம், இசை குற்றம், இந்த அடியான் பவன் குற்றம், பவன் குற்றம், எத்தனை விதமான குற்றங்கள் இருந்தாலும் சரி, தங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைகள் தவறு செய்தால் செய்துவிட்டால் அதை சிரித்த வண்ணமாகவே எப்படி ஆதரிக்கிறீர்களோ அதை போலவே திடீரென எங்களை பாதுகாக்குமாறு இரு கரங்கு முட்டி சிறுவனங்கி தாழ்வு வணக்கம். நாடகத்துக்கு கதபாத்திரமாக வழங்கக்கூடிய பொண்ணு லோகத்துக்கு அதிபதி ஆகும் தேவை இந்திரன் தற்பா. அவரால் தேவை இந்திரன் தற்பா. I'm going to go.
என்ன ஆமூர் ஏமாள்னு மட்டும் தான் தெரியும். நான் ஆமூர் போய் பசுகாரே போனேன்னா வாஜேர் வந்து டாக்கில வர பேரா அப்படின்னு சொல்லுவேன். ஆமா அது மாதிரி வார்த்தை விட்டு ஓடாத. யாரு என்ன சொல்றாங்களோ சொல்றாங்களோ என்ன செய்யறான் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கணும். ஆமா அப்பதான் படிக்கலாம் படிக்கலாம். அதனால வாய விடுத்து சொல்லு அப்படி போல என் நாட்டுல எது ஒரு குறைவு கிடையாது கிடையாது. அதான் வேண்டி ஏன்னா நாட்டுல பெருமை சொல்றான். ஆமா ஊக்கமை வாங்காடு அப்படி அதே போல என் பேர் தேவகுமார் தேவேந்திர அப்படி இருக்க இன்னும் தெரியுமா தெரியுமா சித்திரக்கலை அழகன்
Come on.
ஒன்னு இருப்பார் நமோ நாராயணன் பத்தி பாடுங்க வந்தோம். அந்த நமோ நாராயணன் விழிச்சிருக்கு புரியலாமல் வேண்டும் தேவியாகிய தேவியாகிய இந்திராணியை மனைவி வழங்கக்கூடிய இந்திராணியை அழைக்க இந்திராணி தர்ப்பா.